ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம மை ட்ரீம் அப்படின்ற ட்ராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே அதான் நம்ம ரன்னுக்கும் தனாய்க்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ரன்னு வந்து கான்ஷியஸ்க்கே வந்திருக்க மாட்டான், மயக்கத்திலே இருப்பான். டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவன் அப்படியே மயக்கத்தில் இருக்கும்போதே அப்படியே கனவுக்குள்ளே போயிடறான். கனவுல வந்து ட்ரீம் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன் ஒழுங்காக நீ பார்த்து பத்திரமா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திட்டுற மாதிரி கொஞ்சம் அக்கறையாக பேசுவோம். ஏன் நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், அதாவது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு விஷயமே அவனுக்கு மறந்து போயிருக்கும். அவன் கனவுல இருக்கான்றது அவனுக்கு தெரியுது, பட் ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாக்கி தான் நம்ம கனவுக்குள்ளே வந்திருக்கோன்றது அவனுக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே ட்ரீமை பார்த்தா எப்படி பேசுவானோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல ட்ரீம், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதுவே நீங்களாக இருந்தால் என்ன கோர்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து அவரும் சொல்வார், உனக்கு தான் வந்து பைலட் ஆனால் ஆசை தானே அப்பா மாதிரி, ஸோ நீ வேணும்னா அது கூட ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு அப்பா மாதிரி பைலட் ஆனால் ஆசை தான், ஆனாலும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கனவுக்குள்ளே வந்த ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ட்ரீமோட ரியாக்ஷன் வந்து பெருசாக வந்து சந்தோஷமாகவே இல்லை. எப்போவுமே வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு லவ்வோட ஒரு சந்தோஷத்தோடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சோகமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரீம் வந்து ரன்னை வந்து கிஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம ரன்னு வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை, அவனுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ட்ரீமை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல் நம்ம ரன்னுக்கு. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, இனிமே வந்து நீ உன்னை பார்த்துக்கோ, நல்லபடியாக பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இவன் நார்மலாக எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவாள், அந்த மாதிரி தான் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் நினச்சிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே இவனுக்கு வந்து சமயம் தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. ட்ரீம், எனக்கு என்னாச்சு ட்ரீம், எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது, என்னாச்சு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் அவனுக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகுது போல். அப்போ தான் ட்ரீம் சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிரா, இப்போ ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னதான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ அப்போ அம்மா ரொம்ப பயப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நினச்சி ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி அந்த தூட்டை அப்படி போகிறதுக்கு பார்க்குற அம்மாவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உடனே ட்ரீம் வந்து கனவுல அது. ஸோ ட்ரீம் வந்து தடுத்து நிறுத்திட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அம்மா கூட வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, நீ எதுக்கும் பயப்படாத, நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணிவிட்டு அவன் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவன் அவர் கரெக்டாக கிட்டே இருந்து எழுந்து போனவுடனே வந்து, எங்கே போகிறீங்க ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ட்ரீம் வந்து திரும்பி மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ ஒருவேளை அவர் இந்த மாதிரி மறைஞ்சு போகிறது அவருக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரோ என்னமோ. ஸோ மறைஞ்சு போயிட்டார், அவ்வளோதான் ட்ரீம் ட்ரீம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். பட் எந்த ரியாக்ஷனுமே தெரிகிற மாதிரி இல்லை. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ நம்ம ரன்னோட அம்மா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, அப்படி இப்படி நடந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம கைடு ஸ்பெக்ஸ் ரெண்டு பேருமே இதை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா, அம்மா பயப்படாதீங்கம்மா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, டாக்டர்ஸும் உள்ளே தானே இருக்காங்க, ஸோ அவனுக்கு எதுவுமே ஆகாதம்மா, ப்ளீஸ் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் டாக்டர்ஸ் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு, இந்த மாதிரி வந்து ரன் வந்து ஓகே தான், அவனுக்கு இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, என்ன ஒன்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அம்மாக்குமே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த பக்கம் டாக்டர் வந்து அவனை முன்னாடி நாள் தூங்க வச்சிருப்பார் இல்லையா, ஸோ விடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம டாக்டர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரேஞ்சர் வந்து எழுந்து எங்கே கிளம்பி போயிருப்பான், பட் எங்கே போயிருப்பாங்கிறது கரெக்டாக தெரியல. ஸோ நம்ம டாக்டர் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, ஸோ இவர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு, எங்கே போயிருப்பான், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, நம்ம தனா இருக்கான் இல்லையா, அவனுக்குமே வந்து அடிபட்டுருக்கு போல இருக்குது. ஸோ எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுருக்கு. ஸோ வீல் சேரில் வந்து நம்ம ரன்னை பார்க்கறதுக்கு வரான், அதாவது அவனுக்கே ஏகப்பட்ட ரெஸ்ட்டு தேவைப்படுது. அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம ரன்னை பார்க்கறதுக்காக அவன் வரான். வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து சாரி கேட்குறான், அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ என்னடா பண்ணுவ, இது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து நம்ம தனாயெல்லாம் தாங்கிக்கவே முடியல, நம்மளால் தானே இவனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறான். உனக்கு மட்டும் எதனா ஆயிருந்ததுனா என்னால் தாங்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து கைடு பார்த்துட்டு தானே இருக்கான், கைடோட ஃபேஸே லைட்டாக மாறுது, அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல். நமக்கு பிடிச்சவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, பட் அவன் பார்க்குறதுல அந்த ஒரு ஃபீல் நல்லாவே தெரியுது.
ரன் வந்து இன்னும் கண்ணு முழிக்கல இல்லையா, அவன் வந்து ஓகே ஆகிட்டான் பட் கண்ணு முழிக்கல இல்லையா, ஸோ இன்னும் கனவுல தான் இருக்கான் போல இருக்கு. அப்படியே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் ட்ரீம், எங்கே போனீங்க ட்ரீம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து அந்த இடத்தையே சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கான். ஆனால் அவன் எவ்வளோ கூப்பிட்டும் ட்ரீம் வந்து வரவே இல்லை. உடனே அவன் அழுகவே ஆரம்பிச்சிடறான், நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை விட்டு போக மாட்டேன் தனியாக விட்டு போக மாட்டேன் தானே சொன்னீங்க, இப்போ மட்டும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்போ கூட வந்து ட்ரீம் வந்த பாடல, அப்படியே கனவுலே வந்து ட்ரீம் ட்ரீம் சொல்லிட்டு பேர் சொல்லிகிட்டே இருக்கானா, டக்குன்னு அப்படியே நிஜத்தில் முழிச்சிடறான். அதாவது அந்த புலம்புறது வந்து நிஜத்துலேயும் புலம்புறான் போல. ஸோ உடனே அம்மா பார்த்துட்டு என்னாச்சு ரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் டக்குன்னு கண்ணு முழிச்சிடறான். முடிச்சதுக்கப்புறம் அவன் இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டான். ஸோ அம்மா கிட்டே நார்மலாக பேசுகிறான், அம்மா நீங்கள் எப்படிமா இருக்கீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம ரன்னோட வீட்டில் இருக்கான், அந்த ஆர்ட் திங்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா கொஞ்சம் அழகாக அப்படி இறகு போல் இருக்குமே, அதை வந்து ட்ரீம் கேச்சர்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம ரன்னு. அந்த ட்ரீம் கேச்சரை வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எடுத்து எரிச்சிடுறான். எதுக்கு எரிக்கிறான்னு தெரில, ஒரு வேளை ட்ரீம் வந்து அது மூலியமாக தானே நம்ம ரன்னு கனவுல வந்துட்டு இருக்கான், ஸோ வரக்கூடாதுன்றதுனால தான் அதை எரிக்கிறான் போல இருக்கு. ஆனால் நம்ம ட்ரீமுக்கும் இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போல், அதாவது நம்ம ட்ரீமோட கண்ட்ரோல் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம ரன்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கைடு ஸ்பெக்ஸி எல்லாருமே சேர்ந்து தான் அவனை கூட்டின்னு வந்து விட்டுட்டு போகிறாங்க, நல்லா பார்த்துக்கூட உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே தான் வந்து தனாயுமே இருப்பான், அவனுக்குமே ரெஸ்ட்டு தேவைப்படுது, அவனாலேயும் நடக்க முடியல. ஆனாலும் நம்ம ரன்னு கூட வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டு அவன் படுக்கு நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறமா வந்து கேட்குறான், அவன் கூட இருந்தே உன்னை பார்த்துக்கிட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை பரவாயில்ல உங்களுக்கே ரெஸ்ட்டு தேவைப்படுது தனாய், ஸோ அதனால் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நான் அதை வச்சு கேட்கலடா, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லைஃப் லாங் நான் உங்க கூட வந்து இருந்து உன்னை பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரன்னு சொல்லுவான், கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, இல்லை தானா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது நீங்கள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓகேடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்குள்ளே போவான். ஆனால் ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ட்ரீம் கேச்சர் அங்கே இருக்காது. இவனே பார்க்குறான், இங்கேருந்து இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாண்ட போய் கேட்குறான். அவங்க அம்மாவும் சரி ஓகேப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஆல்ரெடி ட்ரீம் வர கனவுலேருந்து காணாமல் போயிட்டாரா, இப்போ அந்த ட்ரீம் கேச்சரவா அது அங்கே இல்லை, லைட்டாக பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடுது நம்ம ரன்னுக்கு. சரி திரும்பவும் லைட்டாக அசந்து அப்படி தூங்கிடுவான். அதில் வந்து கனவு வருது, பட் இந்த கனவு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் வரும் இல்லையா, நம்ம ட்ரீம் கனவுல வரத்துக்கு முன்னாடி வரும் இல்லையா, அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகிருக்கும், அதில் அவங்க அப்பா இருப்பார், அதே மாதிரி தான் வருது இப்போது. ஆனால் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் பிளேன் மட்டும் நல்லா கிராஷான பிளேனாக தான் இருக்குது. இந்த சைடு ட்ரீம் இருக்கார், ஸோ ட்ரீம் இந்த சைடு ரன்னுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு, அந்த பக்கம் அப்பா கூப்பிட்றாரு. இவனுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரில, ட்ரீம்னு சொல்லிட்டு இவன் பக்கமும் நிற்கிறான், அப்பான்னு சொல்லிட்டு அவர் பக்கமும் நிற்கிறான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரெண்டு பேரையுமே காணோம், அவனுக்கு என்னன்னே தெரில, டக்குன்னு அப்படியே ட்ரீம் பேரை சொல்லிட்டு டக்குன்னு கண்ணு முழிக்கிறான். ஸோ இதுலேருந்தே தெரியுது ட்ரீம் வந்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் ரொம்பவே மைண்ட் அளவில் டிஸ்டர்ப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கைடோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் வந்து கைடை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. ஸோ மீட் பண்ணி பேசுகிறா, இனிமேல் வந்து நம்ம வந்து ஒன்றாவே இருக்க முடியாதாடா, ஏன்டா அந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் எந்த பதிலுமே சொல்லலை, அப்படியே அமைதியாகவே தான் இருந்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவளே கேட்குறா, உனக்கு வந்து பாய்ஸை தான் பிடிச்சிருக்கா அந்த மாதிரி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, அப்புறம் எப்படி அன்னைக்கு வீட்டு வாசல் முன்னாடி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணீங்களே இதுக்கு என்ன அர்த்தம், தனாய் வந்து உன் லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு எனக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது, 3 வருஷம் இருந்தது எல்லாமே அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கைடு வந்து டக்குன்னு, அதாவது அவனுக்கு வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தெரியுது, ஆமாம் நீ பண்ணுறது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நான் என்னடா பண்ணேன், ஆமாம் அன்னைக்கு இன்னொரு பையன் கூட ரெஸ்டாரண்ட் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுடா அது அவ்வளோதான், அவனுக்கு எனக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது, நான் தனியாக இருந்தன்றதுனால அவன் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணானே ஒழிய மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, எனக்கு எப்போவுமே நீ தான் ஃபஸ்ட்டு, நான் உன்னை தான் எப்போவுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறேன், இப்போ என்னடா ஏமால தப்பு இருக்கு சொல்லிட்டு என்ன ப்ளேம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ப்ளீஸ்டா நம்ம திரும்பவும் பழையபடி ஒன்றா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே கைடு சொல்லுவான், எனக்கு ஒன்று பிடிக்கும் ஆனால் லவ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல, பட் ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்றான், அதாவது லவ் ஃபீல் இல்லை அப்படிங்கிறதான் அவன் அப்படி சொல்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது அவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. ஆனால் அவ்வளோ கன்வர்சேஷன் போகும்போது நம்ம கைடு சாரி கேட்காமல் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து சாரி கேட்பான், சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நான் வேணும்னே பண்ணலை, நான் நடுவில் திடீர்னு இப்படி மாறிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். அதுக்கப்புறமா தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றா இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு மேலே அந்த ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான்.
இந்த பக்கம் டாக்டர் வந்து அவன் வந்து காணும் இல்லையா ஸ்ட்ரேஞ்சரு, ஸோ எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு காரில் அப்படி தேடிக்கிட்டே போகிறான். ரோட்டில் போகிறவங்க யாரும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே தெரியவும் யாருன்னு கிட்ட போய் பார்த்தா அது வேறு ஏதோ ஒரு பொண்ணு போல இருக்குது. ஸோ அதே மாதிரி தேடிக்கிட்டே போயிட்டு கடைசியில் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃபிஷ்ஷு வாங்கியிருப்பான் இல்லையா, கோல்டு ஃபிஷ்ஷு, அந்த கடைக்கே போயிருப்பான். போயிட்டு அவன் ஒரு ரிங்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்ததாக சொல்லியிருப்பான். ஸோ அந்த ரிங்கை வந்து கடன்காரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவன் காசு கொடுத்துட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரிங்கை வந்து இப்படி வச்சுட்டு தான் அப்படி நவுருவான். அவன் அப்படி கிராஸ் பண்ணி போனோடனே அந்த ரிங்கு வந்து மறைஞ்சு போயிடுது. எதனால் அப்படி மறைஞ்சு போகுதுன்றது தெரில. ஒரு வேளை ஸ்ட்ரேஞ்சரும் இந்த இடத்து விட்டு போக போகிறானான்னு தெரில. ஏன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து நார்மல் ஹியூமன் கிடையாதுல்ல, ஏதோ ஒரு வேலைக்காக இங்கே வந்திருக்கான் போல இருக்கு. ஏன்னா ட்ரீம் வந்து எப்போ நம்ம ரன்னு கனவுல வர ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்ட்ரேஞ்சருமே வந்து இங்கே வந்திருப்பார். இந்த பக்கம் ரன்னு நார்மலாக கனவு வந்தால் கூட அந்த கனவுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரீமை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ட்ரீம் எங்கே போனீங்க, ட்ரீம் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடிக்கிட்டே இருக்கான். கனவுலே உட்காந்து அப்படி ஃபீல் பண்ணுறான். அதாவது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ட்ரீமை. அது இல்லாமல் பைத்தியம் பிடிக்காத குறையாக உட்காந்துட்டு இருக்கான். இதே மாதிரி ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் அவன் யோசிச்சுட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.